நம் பாரத தேசத்தில் சுதந்திர இந்தியாவிற்கு பாடுபட்டவர்களில் என் உள்ளத்தில் உயர்ந்த சிம்மாசனத்தில் இருப்பவர்கள் இரு மகான்கள். ஒருவர் வடக்கே நேதாஜி, தெற்கே நம் பாரதி. அவருடைய 100வது நினைவு தினத்தில் அவரை என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். பாரதியின் பெருமையை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அவர் பெண் உரிமை, பெண் கல்விக்கு முக்கியத்துவத்துக்கு மூலக்கூறாக இருந்த ஒரு சம்பவத்தை இந்த நினைவு நாளில் கூற விரும்புகிறேன். அவர் கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்றிருந்தார். அதனை தலைமை ஏற்று நடத்தியவர் நிவேதிதா அம்மையார். அப்பொழுது நம் முண்டாசு பாரதியிடம், தங்கள் மனைவி செல்லம்மாள் அழைத்து வரவில்லையா என்று கேட்டார். அதற்கு பாரதி, அவளுக்கு என்ன தெரியும் சமைப்பதை தவிர என்றார். அதற்கு நிவேதிதா, நானும் பெண்தான், இதனை தலைமையேற்று நடத்துகிறேன். ஆண்களை விட பெண்களே சுதந்திர வீறு பெற்றவர்கள் என்று சொன்னார். அந்த தருணமே பாரதியின் திருப்பு முனை. பெண்களை பற்றி ஏராளமாக புரட்சி கவிதைகளை எழுதியுள்ளார். இந்த நினைவு தினத்தில் அவரை பற்றி சில வரிகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றார். பெண் விடுதலை வேண்டும் என்றார். சுதந்திரம் கிடைக்கும் முன்பே சுதந்திரம் கிடைத்து விட்டதாக பாட்டு பாடியவர் அல்லவா அவர். ஒரு தீர்க்கதரிசி என்பதில் எந்த தவறும் இல்லை. பாரதி, நீ பரவி கிடக்கும் இந்தியாவின் சுதந்திர தீ. சுதந்திர பயிரின் விளைச்சலுக்கு காரணமாக விதை நீ. பெண் விடுதலைக்கான விடிவெள்ளி நீ. நின் கவி காலத்தை கடந்து நிற்பது. நிரந்தரமில்லாத உலகத்தில் நிரந்தரம் நின் புகழ். நின் புகழ் 8 திக்கும் ஒலிக்கட்டும் என கொட்டு முரசே. நன்றி, வணக்கம்.